யாழ்குடா நாட்டை மையமாக வைத்து அண்மைய நாட்களாக மாதகல், நெடுந்தீவு, ஊராத்துறை மற்றும் வடமராட்சி கிழக்கு, நயினாதீவு போன்ற பிரதேசங்களில் பாதுகாப்பு தரப்பினால் பொதுமக்களுடைய காணிகள் அபகரிக்கின்ற செயற்பாடு வந்து வேகமடைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு நாங்கள் இராணுவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை விடுவிப்பதற்காகவும் மக்களை மீள்குடியமர்த்துவதற்காகவும் தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் ஏனைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் விசேடமாக இந்த காணி சுயரிப்பு நடவடிக்கைகள் வந்து வேகமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து வெறுமனே ஒரு பாதுகாப்பு தரப்பினுடைய செயற்பாடு என்றதையும் தாண்டி இங்கே உள்ள அரச நிர்வாகங்கள் அனைத்துமே, அதாவது ஆளுநராக இருக்கலாம், அரசாங்க அதிபராக இருக்கலாம், அதுக்கு பின்னால் இருந்து இயக்குகின்ற அரசாங்கம் உட்பட இந்த திட்டமிட்டு தான் இந்த காணி சுயரிப்பு வந்து மேற்கொள்ளப்படுகின்றதுன்றது எங்களுடைய வெளிப்படையான கருத்து. தலைமைகள் இதில் சரியான ஒரு தலையீடு செய்யலை என்று சொன்னால் இதில் பாதிக்கப்பட போகிறது எங்களுடைய மக்கள். அப்போ அது இந்த நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ மேலே பார்த்தால் மாதகல் பிரதேசத்தில் வந்து மக்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தி காணியை அபகரிக்கின்ற செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த விடயங்களை வந்து பாராளுமன்றத்திலேயோ அல்லாட்டிக்கு ஏனைய ஒரு சர்வதேசம் சார்ந்த ஒரு மனித உரிமை செயற்பாட்டு தளத்துக்கோ இந்த விடயங்கள் வந்து பேசு பொருளாக்கப்படவில்லை. அப்போ அது இந்த படையினருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது.